ஓட்டோ வாழை இறங்கினோட நேரடியா வந்து இப்ப என்னைய கட்டி பிடிச்சு கொஞ்சி அது என் சுவாச கட்டி பிடிச்சு கொஞ்சி கொண்டு வரும்போது மாமி சொல்லியிருந்தா இது சந்திரிகா பேக்னு சொல்லி அப்ப நான் சந்திரிகா பேக் அப்படின்னா சில வேளை இதுக்குலாம் சர்ப்ரைஸ் இருக்குமோ பாருங்க நல்ல ஒரு கிஃப்ட் ஒரு வித்தியாசமான பெரிய பாக்ஸ் ஆயிருக்கு அந்த லெவலா பிடிக்கும்போது நல்ல ஒரு சாரி வெல்கம் டு ஜெரி பிளாக் நான் உங்கள் சேருடைய கங்கை நிற்கிறேன் சொன்னால் எங்கள் மாமி வீட்டை தான் நிற்கிறேன் வந்து மெல்லாவில் எங்கள் மாமி வீட்டை நிற்கிறேன் சொல்லிக்கு வந்து ரெண்டாம் நாள் இப்போ நேரம் வந்து சரியாக 4 மணி சரியான வக்கே இங்கே அஞ்சன் பிறந்தெல்லாம் இங்கே வக்கேன்னு பார்த்தா அதை விட இங்கே 2-3 மடங்கு வக்கையாக இருக்குது இப்போ வந்ததுக்காமே இன்றைய பொழுதெல்லாம் சூப்பராக போயிட்டுது இப்போ நான் நேற்று எதுனா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தானே வந்து இப்போ சுவாசோட உதவி திட்டத்துக்காக வந்தேன் இப்போ நீங்கள் கூட எஸ்எஸ்சி பிளாக்ல பார்த்துருப்பீங்க என்ன நிகழ்வுக்காக வந்து நான் சொல்லிட்டு ஒரு நாளுமே அந்த அக்காவை வந்து நாங்கள் யாருமே பார்த்ததில்ல இப்போ அதாவது வாட்ஸ்அப்பில் கூட அந்த ஸ்டேட்டஸில் ஒரு நாள் கூட ஃபோட்டோவும் இருந்ததில்லை சுவிஸ்லேருந்து தான் ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி தங்கள உதவி திட்டத்தை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டு இது நம்ம போகும்போது நான் சுவாசன்று ஓட்டோவால் இறங்கினோன்னா நேரடியாக வந்து இப்போ என்னையை கட்டி பிடிச்சி கொஞ்சி அது என் சுவாச கட்டி பிடிச்சி கொஞ்சி தொடர்ச்சியாக இப்போ வீடியோ பார்க்குற முறையில் அவைகளுக்கு வந்து எங்களை தெரியும் ஆனால் எங்களுக்கு அவை தெரியாதான ஷேரு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் யாருண்டாக்க நான் தான் பஞ்சு அக்காண்டா நான் சொன்னேன் நீங்கள் என்னோட கதைச்சதும் இல்லை தானே சுவாசின்ட ஃபோன்லேருந்து தான் நான் கதைச்சிருப்பீங்கடா அதுக்கு அப்புறம் சுவாச சொன்னால் நீங்களா பஞ்சு அக்கா அப்போ நான் ஃபோன் எடுக்கணும் நம்பருக்கு அதை நீங்கள் ரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தார் சுவாசனுக்கு அதுன்னு சொல்கிறோம் மாங்குளத்துக்கிட்ட விரைக்கே சொன்னேன் இன்றைக்கே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வரேன் தெரியுமாடா நான் சொன்னேன் நீங்கள் நினைவு நான் திசாப்பா எடுக்க போகிறீங்களோ இல்லை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அதுக்காக அவனும் உங்களை இப்போ கூட்டிகிட்டு வரையில பஞ்சு அக்கா உங்களுக்கு இப்போ பர்த்டே 4ஆம் தேதி வந்ததானே அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன் அப்போ நான் போய் அங்கே சந்திச்சு அப்புறம் தான் சொன்னேன் என்ன சொல்கிறேன் பஞ்சு அக்கா உங்களுக்கு கிஃப்டாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் அவங்க இங்கே நேரங்களே சந்திப்பேன்னு சொல்லியே நினைக்கல ஆகவே அங்கே சந்திச்சது அப்போ அதே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருந்துச்சுது அதுக்கப்புறமா நாங்கள் போனதுக்காமே கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்கா வந்து பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு சார் உங்களோட பிந்தின அப்புறம் தான் வாழ்த்துக்கான்னு சொல்லி நேரடியாக கொண்டாந்த பாசலாக தந்திருந்தாங்க ஸோ இன்றைக்கு ஒரு வெயிட்டான பாசலாக இருந்துச்சு அது என்னென்ன இருக்குமென்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கலாம் நேற்று எது நம்ம வந்தது அந்த ஒரு நாள் மட்டும் பார்க்காம இருந்திருப்பீங்கன்னு சொல்லி உண்மைக்குமே நம்பலாம் இன்னுமே நாங்கள் பார்க்கலன்னு சொன்னால் இங்கே வந்ததே முக்கியமாக வந்து இப்போ எஸ்எஸ் உள்ள நிறைய உதவி திட்டங்கள் செய்ய வேணும்னு சொல்லி அதே இப்போ தேராங்கண்டல் முதியோர் இல்லத்துக்கும் போயிட்டு வந்து அங்கே சில உதவி திட்டங்கள் அதே நேரம் வந்து இங்கே மெல்லாவிலேயும் வந்து மாத உதவி திட்டம் கொடுக்க வேணும் அப்போ அதெல்லாம் கொடுத்து உண்மைக்குமே கொஞ்சம் வெளியிலேயெல்லாம் போயிட்டு வந்தாங்க ஆகவே அதை பார்க்க வேண்டிய தேவையில் சந்தர்ப்பமும் வரையில இருந்தாலும் சரி ஓகே என்னென்ன இருக்கு மக்கா தந்த அன்பு பெருசுங்களை பர்த்டே கண்டதை சொல்லித்தான் இப்போ நான் மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையாக பர்த்டே சொல்லணும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ அவைகளுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகே இப்போ நாம கச்சு பண்ணிக்கிற விட்டுட்டு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே பாருங்க இதுதான் அக்கா அந்த பேக்கு அப்போ நான் இங்கே இப்படி கொண்டு வரும்போது நம்ம மாமி சொல்லியிருந்தா இது சந்திரிகா பேக்னு சொல்லி அப்போ நான் சந்திரிகா பேக் அப்படின்னா சந்திரிகா இருக்கிற காலத்தில் இதுதான் பேக்னு சொல்லி சொன்னேன் இதுக்குள்ளதான் எல்லாருமே பொருள் வச்சு கொண்டு போறேன்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்றேன் இப்போ முந்தி என்னெல்லாம் மாடலாக வந்துச்சோ அது இப்போ மாடலாக வருது அதே மாதிரி சில மாதிரி அது ஓல்ட் இஸ் கோல்ட் அண்டு நினைவுகளாக இருக்கலாம் அதில் நல்ல பொருட்களாக இருக்கலாம் அது எப்போவுமே ரெண்டிங்காக தான் இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் பேக்குக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு முதல் ஸோ இப்போ இதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தோன்னே எனக்கே இப்போ தெரியுது வெளியில் பாருங்க ஹேண்ட்பேக் ஒன்று இருக்குது நல்ல வெயிட்டான ஹேண்ட்பேக் ஒயிட் கலரில் அது வந்து சுவிஸ் நாட்டிலேருந்து வந்துருக்குது பாருங்க அப்போ ஹேண்ட்பேக்கு பாருங்க இப்படி ஒரு வெயிட்டான நல்ல குவாலிட்டியான ஒரு பூட்டாக இருக்குது ஒன்று சொல்லலாம் ரெண்டு பூட்டு அப்போ அநேகமாக உள்ளுக்கு கீம் இருக்கலாம் என்ன சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு ஹேண்ட்பேக்கு வந்து இப்படி ஒரு வெயிட்டான பூட்டை வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஓகே உண்மைக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் தாங்க இவ்வளவு அறைகள் எல்லாம் இருக்குண்டு 2, 3 அப்புறம் 4
பலவிதமான பொருட்கள் வைக்கலாம். பேங்க் புத்தகம், ஃபோன், அப்புறம் நாங்கள் வெளியில் போகும்போது எப்போவுமே கையாக கொண்டு திரிகிறதான சில பொருட்கள் அப்படி எல்லாமே கொண்டு போகலாம். ஸோ மேக்கு அந்த பேக் பிடிச்சிருக்குது, நல்ல கனமான நல்ல கலர் பேக். ஓகே இருக்கு. அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு பேக் இருக்குது, இதுவும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சரி அதை நின்று பார்ப்போம். இது பார்க்குற ஸ்மெல் தான் இருக்குது. அப்போ சட்டையே தான், ஆஹா நல்ல வெயிட்டும் ஆன சட்டையாக தான் இருக்குது. டாப்புல எழும்பி பார்ப்போம். ஓகே பாருங்க, சட்டு தான், நல்ல ஒரு வால் கட்டினாலான சட்டை, ஷோர்ட் கை வச்சு டார்க் ப்ளூ. ஓகே நல்ல ஒரு சட்டை, பிரச்சனை இல்லை. இப்போ சட்டையும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா நல்ல சூப்பரான ஒரு சாரியும் இருக்குது பாருங்க. அப்போ சாரியும் வச்சிருக்கிறாங்க, அதையும் ஒரு கபடியில் எடுத்து பார்த்துதான் போயிடுச்சு. நான் கூட இன்றைக்கு உண்மைக்குமே இப்படி இருக்கேன்னு நான் சுபாஷ் வந்து காலையில் வீட்டை விழுக்கிடும் போதுன்னு சொல்லல, இடையில வரத்தான் சொல்லியிருந்தார். நல்ல ஒரு சாரி வந்து சாக்லேட்டும் வச்சிருக்கிறாக்கா. ஸோ இது வந்து சுவிஸ் சாக்லேட் பாருங்க, லிண்டோர் இருக்கு. நல்ல ஒரு சாக்லேட் பாக்ஸும் வச்சிருக்கிறாங்க, அதை தந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வைக்கணும்னு சொல்லி. ஸோ இதுவும் வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமா சேர்த்து ஃபைனலி நாம் நன்றி சொல்லலாம். சில வேளை இதுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் இருக்குமோ பாருங்க, நல்ல ஒரு கிஃப்ட்டு, நல்ல ஒரு பாக்ஸில் வச்சுருக்குது. ஸோ இதைத்தான் நாம் இப்போ இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிகப்பிட்டு தான் நக்கிறத நல்லாங்க டீ வச்சிருக்கிறாங்க. ஆக வெயிட்டுன்னு சொல்லிடாது, சுமாராக இருக்குது. ஸோ என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது வந்து சுவிஸ் பொருளோ அல்லது இங்கே வந்து மல்லாவிலே அக்கானிடம் வந்து பவுனி குளம், அதுதான் சொந்தமாக பவுனியாவிலே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய டைம் காட்டியிருந்தாங்க. ஹிப்டு வந்து பேப்பரை ரிஃபன் காட்டி அடுத்து பேப்பர் காட்டியாச்சு. ஸோ ஒரு வித்தியாசமான பெரிய பாக்ஸாக இருக்குது, அந்த லெவலாக பிடிக்கணும் தெரியல. ஸோ அப்படி திரும்ப இருக்குது. ஓ சுவிஸ் என்னடி இருக்குது பாருங்க, வைஸ் என்னமோ இங்கே எழுதி இருக்குது, அந்த எழுத்து உடையாக தெரியல, சுவிஸ் மட்டும் படிவாக தெரியுது பாருங்க. ஓகே ப்ளஸ் போட்டிருக்கு, சில சுவிஸில் நாட்டு இது கொடியோ அல்லது இந்த அடையாளம்னு சொன்னால் நான் ஹாஸ்பிட்டல் அடையாளம் இல்லை, சில ஃபர்ஸ்ட் டைப் பாக்ஸும் தெரியலை. ஸோ அப்படியே இருந்தேன்னா பிடிக்காது. ஸோ இப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன இருக்குமென்னு சொல்லி சரியான ஒரு கன்ஃபியூஸ் அண்ட் டவுட்டாக இருக்குது. ஓகே இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே பாருங்க, இங்கே பாருங்க உள்ளுக்கள் இருக்குது, சுவிஸ் மிட்டார் என்ன இருக்குது. இன்றைக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்ச் தான், அதாவது வந்து பாருங்க ஒரு நல்ல ஒரு மனச்சாட்சியான ஒரு அக்காவாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம் சாரி, அப்புறம் சட்டை அண்டு ஹேண்ட்பேக் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிடலாம். அப்போ சுவாசம் இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து பாருங்க, வாய்ஸ் கட்டுற வாட்ச் தான். ஆகவே இந்த நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்சையும் வந்து அப்போ சுவாசத்தாக தான் வச்சுருந்துருக்காங்க. சரி பார்த்தா அவருக்கு சந்தோஷப்படுவார். இப்போ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூட நினச்சினாலும் உண்மைக்குமே வந்து சுவாசிக்குது நல்ல ஒரு வாட்ச் இல்லையே என்று சொல்லி சுவாசிக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் பாருங்க. இப்போ அக்கா வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் சுவாசிக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு பொருள் தான் வச்சுருக்குறா மொத்தத்தில். தேங்க்யூ அக்காஜி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சாக்லேட் வந்து நிறைய நிறமே இருக்குது, இந்த சுவிஸ் சாக்லேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாம்பா பாருங்க. உண்மைக்குமே இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்க பண்ணியது, என்னென்னு சொன்னாங்க அப்படியே நாடும் வளர்ந்து இருக்குது, அதுவும் இந்த பக்கைக்கு. ஸோ பட் இருந்தாலும் இதுக்கு டேஸ்டையும் இருக்கா நாம் பார்ப்போம். அன்புள்ளவங்களே உங்களுடன் நான் இதை டேஸ்ட்டாக பயந்து கொள்ள முடியாத நிலைமையிலே இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உருகி போடு. அப்போ இதை நாம் இப்படி என்று சாப்பிடாம இப்படி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர் சூப்பர். சுவிஸ் சாக்லேட் செம்ம டேஸ்ட்.
மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ தூரம் இன்றைக்குமே எனக்கு வேர்த்து கொட்டி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மிஞ்சியும் என்னுடைய பாடி தாங்காது. ஆகவே நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். என்னுடைய பர்த்டேக்கு வந்து லேட்டாக விஷ் பண்ணி லேட்டாக கிஃப்ட் தந்தாலும் ஸோ இன்றைக்குமே அவங்களோட குணம் வந்து பிடிச்சிருக்குது. நன்றி அக்கா. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட இந்த விடைவரும் நான் உங்களை சேர்ப்பேன்.